வணக்கம். இலங்கையினுடைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாழ் பல்கலைக்கழகத்துக்கு சீன தூதுவர் 43 லட்சம் நிதியுதவி. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு இன்று அறிவிப்பு. மக்களுக்கு நிவாரணம் கிடைக்க இதை செய்யுங்கள் அரசிடம் கோரிக்கை. இலங்கை தொடர்பில் உலக வங்கியின் அதிரடி நடவடிக்கை. இலங்கையின் மோசமான நிலைக்கான பிரதான நபர்கள் அம்பலப்படுத்திய மத்திய வங்கியின் ஆளுநர். அரசு ஊழியர்களுக்கான சம்பள குறைப்பு தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சரின் அறிவிப்பு. பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல், மீண்டும் சர்ச்சைக்குரியவர்கள் பதவியேற்பு. பட்டினியால் வாடும் நாடுகள் வரிசையில் இலங்கை. தொடர்பின விரிவான செய்திகள். பல்கலைக்கழக மாணவர் நலச்சேவைகளுக்கென சீன தூதரகத்தினால் ₹43 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. சீன தூதுவர் புலமைப்பெயர்த்தல் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட இந்த நிதியுதவியை நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணியளவில் கொழும்பில் உள்ள சீன தூதரகத்தில் வைத்து இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென்காங் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீஷர் குணராஜாவிடம் கையளித்தார். இந்த நிகழ்வில் சீன தூதுவரின் முதல் செயலாளர் லீ லிங்ரே, யாழ் பல்கலைக்கழக மாணவர் நலச்சேவைகள் பணிப்பாளர் கலாநிதி சி ராஜ் உமேஷ், சீன தூதுவர் நிதியுதவிக்கான யாழ் பல்கலைக்கழக இணைப்பாளர் கலாநிதி மூத்த அணிகை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 2016 முதல் இலங்கையில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்களுக்கு சீன தூதுவரின் புலமைப்பெயர்ச்சி திட்டத்தின் கீழ் நிதியுதவி பங்கீட்டு வழங்கப்பட்டது. 2022 யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமே முழு தொகையும் பங்கிட்டு வழங்கப்பட்டுள்ளது. சீன தூதரகத்தின் இந்த நிதியுதவியின் கீழ் மாணவர்களுக்கான மாதாந்த உதவிப்பணம் உட்பட பல நலனோம்பு செய்ய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது என்று பல்கலைக்கழக நலச்சேவைகள் பிரிவு அறிவித்துள்ளது. கோதுமை மா உற்பத்தி மற்றும் இறக்குமதியாளர்கள் கோதுமை மா விலை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இந்த வாரம் நுகர்வோர் அதிகார சபைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 1ஆம் தேதி முதல் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி நடைமுறைக்கு வந்துள்ளதால் கோதுமை மாவின் விலையை மேலும் அதிகரிப்பதற்கு கோதுமை மா நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளதாக தகவல் குறிப்பிடுகின்றன. கோதுமை மாவின் புதிய விலை தொடர்பான அறிவிப்பை இன்றைய தினம் வெளியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நுகர்வோர் விவகார அதிகார சபையுடனான இந்த வார கலந்துரையாடலில் கோதுமை மா விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது என்பது குறித்து தகவல்கள் நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் என வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை கோதுமை விதைகளை இறக்குமதி செய்து இலங்கையில் பயிரிட அரசாங்கம் முன்வந்தால் கோதுமை மாவை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை என சட்டத்தரணி டிஷான் தர்மசேன தெரிவித்துள்ளார். பெட்ரோல் விலையை குறைப்பதன் மூலம் மக்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்காது என்றும் டீசல் விலையை குறைப்பதன் மூலம் மட்டுமே மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என அகில இலங்கை மாகாண பாடசாலை சிறுவர் போக்குவரத்து சங்கம் உட்பட மேலும் பல சங்கங்கள் தெரிவிக்கின்றன. நேற்றிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ₹40 குறைக்கப்பட்டுள்ள போதிலும் டீசல் விலையில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை. டீசல் விலையை குறைக்க வாய்ப்புள்ள நிலையில் பெட்ரோல் விலையை மட்டும் குறைப்பது நியாயமானதல்ல என அகில இலங்கை மாகாண பாடசாலைகளுக்கிடையிலான சிறுவர் போக்குவரத்து கழகத்தின் தலைவர் ருவன் பிரசாந்த் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். எனவே சகல தரப்பு பொதுமக்களுக்கும் நிவாரணம் கிடைக்கும் வகையில் டீசல் விலையை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையை நடுத்தர வருமானம் கொண்ட நாடு என்ற தரத்திலிருந்து குறைந்த வருமானம் கொண்ட நாடாக தரம் குறைப்பதற்கு உலக வங்கி யோசனை முன்வைத்துள்ளது. நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்லாபிட்டியா இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்கு முன்னதாக இந்தியாவும் இந்த யோசனையை இலங்கை அதிகாரிகளிடம் சமர்ப்பித்திருந்தது. இலங்கை பாரிய நிதி நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளதுடன் வெளிநாட்டு கடன்களை மீள செலுத்துவதும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடன் மறுசீரமைப்புக்கான கோரிக்கைகள் வழங்கும் நாடுகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மற்றும் சில தரப்பினர் அதற்கு இன்னும் உடன்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட நாடாக வகைப்படுத்துவதன் மூலம் நெருக்கடியை சமாளிக்க உதவி மற்றும் குறைந்த வட்டியில் கடன்களை பெறுவதற்கு சாதகமாக அமையும் என உலக வங்கி பிரதிநிதிகள் இலங்கை அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளனர். இந்த யோசனையை அரசாங்கம் தற்போது பரிசீலித்து வருகின்றது. குறைந்த வருமானம் கொண்ட நாடு என வகைப்படுத்துவது உதவிகளை பெறுவதில் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கினாலும் முழு பொருளாதாரத்திலும் ஏற்படும் பாதிப்பை ஆழமாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் கருதுகின்றது. இலங்கையில் உள்ள தொழில் வல்லுநர்கள் முறையான முறையில் வரி செலுத்தியிருந்தால் இலங்கையின் பொருளாதாரத்தில் இவ்வாறான நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்காது என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மருத்துவ சங்கத்தின் 135வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே மத்திய வங்கியின் ஆளுநர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒரு வைத்தியரை உருவாக்குவதற்கு மக்களின் வரிப்பணம் அதிக அளவில் செலவிடப்படுகிறது.
ஆனால் ஒரு வைத்தியர் தனது தொழிலில் குறைவான வரியை செலுத்துவதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தொழில் வல்லுநர் ஒருவர் எவ்வளவு வரி செலுத்த வேண்டியிருந்தாலும் அவர்கள் எவ்வளவு செலுத்துகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் அவர் கூறியுள்ளார். எப்படியிருப்பினும் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற பிற நாடுகளுக்கு சென்றால் அவர்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு டாலருக்கும் வரி செலுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த தரப்பினர் வேறொரு நாட்டுக்கு வரி செலுத்துவதாகவும் குறைந்தபட்சம் அந்த வரித்தொகையாவது இலங்கைக்கு செலுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரி வருமானம் குறைவடைந்தமையே இலங்கை எதிர்நோக்கும் பிரதான பிரச்சினை எனவும் இதற்காரணமாக அரசாங்கம் அடிப்படை தேவைகளுக்கு செலவிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். இந்த காரணங்களுக்காக வரி வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதில் எவ்வித சர்ச்சையும் இல்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் அரசாங்கத்தின் நலம்புரி திட்டங்கள் குறைப்பு தொடர்பில் அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தை நிதி ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீசாந்த் சோமசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் நிதி நிலைமைகள் சவால் மிக்க நிலையில் காணப்படுகின்றன. எனினும் அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பளங்கள் தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை. அரச ஊழியர்களின் சம்பளங்கள் அரைவாசியாக குறைக்கப்பட உள்ளதாக பிரச்சாரம் செய்யப்படுகிறது. என்றபோதும் அரச ஊழியர்களின் சம்பளங்களோ அல்லது அரசாங்கத்தின் நலமுறை திட்டங்களோ குறைக்கப்படாது. நிதி சவால்களை சரியான முறையில் முகாமைத்துவம் செய்து மக்களுக்கு சேவையாற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமகால அரசாங்கத்தில் மேலும் சிலர் அமைச்சரவை அமைச்சர்களாக இன்றைய தினம் பதவியேற்க உள்ளதாக அரசியல் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவை அமைச்சர்களாக பதவிப்பிரமாணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதவிப்பிரமாணம் செய்யவுள்ள அனைவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட பலர் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பதவிப்பிரமாணம் செய்யும் நேரம் குறித்த தகவல்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவொன்றின் பெயர்கள் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்ட போதிலும் அவர்களில் சிலர் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வாரத்துக்கான அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று பிற்பகல் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. அமைச்சரவைக் கூட்டத்துக்கு பின்னர் நாடாளுமன்ற குழு கூட்டமும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வார நாடாளுமன்ற விவகாரங்கள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக 21வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்தும் இங்கு விரிவாக விவாதிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகில் மிகவும் பட்டினியால் வாடும் நாடுகள் வரிசையில் இலங்கையும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பாரதூரமான உணவு நெருக்கடியால் வாடுவதாக உலக உணவு திட்டத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. உலக உணவு திட்டம் கடந்த ஜூன் மாதம் முதல் முறையாக இலங்கையை பட்டினியால் வாடும் நாடுகளின் பட்டியலில் சேர்த்தது. இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் எதிர்வரும் ஜனவரி மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கை உட்பட 19 நாடுகளில் உணவு பாதுகாப்பற்ற நிலைமை தொடரும் என உலக உணவு திட்டத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி சர்வதேச நாணய நிதியம் மேலும் தெரிவித்துள்ளது. கடுமையான உணவு பாதுகாப்பற்ற நிலைமை நிலவும் நாடுகள் வரிசையில் ஆப்கானிஸ்தான், எத்தியோப்பியா, நைஜீரியா, தென் சூடான், சோமாலியா, ஏமன் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளதுடன் இலங்கை அந்த ஆபத்தை எதிர்நோக்கி வருவதாகவும் சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது. ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்துள்ளமை, காலநிலை மாற்றம், பிராந்திய மோதல்கள் மற்றும் தொற்றுநோய் நிலைமை என்பன இந்த உணவு நெருக்கடிக்கு காரணமாக இருப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. சுவிசில் இருக்கும் உங்களுக்கு சொந்தமாக தனி வீடு வாங்க விருப்பமா? சுவிசில் வீடு வாங்க அனைத்து சேவைகளும் விளக்கங்களும் நாம் தருகின்றோம். ஆம், வீடு தேடி எடுத்து தருவதிலிருந்து நடைமுறையில் உள்ள வட்டியை விட குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன் மற்றும் காப்புறுதிகள், வீட்டின் பெறுமதியை கணித்தல், அத்தோடு வீடு கட்ட வேண்டியவர்களுக்கு வீடு கட்டி தருதல், வீடு திருத்துதல் போன்ற வீடு வாங்கும் வேலைகள் அனைத்தையும் செய்து தருகின்றோம். அத்தோடு இருக்கும் வீட்டை விற்று இன்னொரு வீட்டை வாங்க அல்லது இருக்கும் வீட்டை வைத்துக் கொண்டு இன்னொரு வீட்டை வாங்கவும் முட்கட்டணம் குறைவாக உள்ளவர்களுக்கு அதை பெற உதவிகளும் ஆலோசனைகளும் செய்து தருகின்றோம். அத்தோடு இருக்கும் வீட்டு கடனிற்கு வட்டி குறைப்பையும் எம்மூடாக செய்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ளவும் செல்வம் சுவிஸ் 079514642. வெளிநாட்டிலிருந்து வருவோருக்கான மருத்துவ காப்புறுதியை எம்மிடம் செய்து கொள்ளலாம். விசா கிடைக்காவிட்டால் கட்டிய கட்டணத்தை மீளப் பெறலாம். கடிதம் எழுதுதல், விசா எடுத்தல், டாக்குமெண்ட்ஸ் ஆயத்தம் செய்தல், விமான பயணச்சீட்டு அனைத்து உதவிகளும் எம்மூடாக பெறலாம்.
தொடர்புகளுக்கு செல்வாசுக் GMBH 079514642 04179640643. மிக மிக மலிவான விலையில் விமான பயணச்சீட்டுகள் மற்றும் சகல நாடுகளுக்கான விசா ஒழுங்குகள் பயண காப்புறுதி செய்து கொடுத்தல் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கான மருத்துவ காப்புறுதி ஸ்பான்சர் செய்பவர்களின் பத்திரங்களை ஆயத்தம் செய்தல் மற்றும் பயணம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் எம்மிடம் செய்து கொள்ளலாம். சுவிஸ் தொடர்புகளுக்கு 00491770074 இலங்கை தொடர்புகளுக்கு 00949774769990.